யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தர் வைத்திருக்கிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க பக்கமாக வந்துட்டாங்க. கானான் தேசம், ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் வச்சிருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது நலமும் விசாலமுமான தேசம், அது எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசம், அதில் ஒரு குறைவும் இல்லாத ஒரு இடத்தை நான் பார்த்து வைத்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடும்படியாக நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் தலைமைத்துவத்தின் கீழ் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். பல போராட்டங்களை சந்திக்கிறார்கள், பல தேவைகளை சந்திக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் அவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவராகவே இருக்கிறார். போராட்டத்தில் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து யுத்தத்திலே அவர்களுக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே வந்தார். ஆமென். அமலேக்கியர் வந்தாங்க, எத்தனையோ எதிரிகள் வந்தாங்க, ஆனால் ஆண்டவர் கூட இருந்து, யெகோவா நிசி கூட இருந்து அவர்களுக்கு வெற்றி தந்து கொண்டே வந்தார். இப்போ மோசேயின் காலம் முடிவடைந்தது, மோசே மரித்து போனான். ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் இப்ப யோசுவாவின் தலைமைத்துவம் ஆரம்பித்து விட்டது. யோசுவாவை ஆண்டவர் சொல்றாரு, மோசேயின் தலைமைத்துவம் முடிந்தது, யோசுவா நீ எழுந்து இந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு நீ என்ன பண்ணு, யோர்தானை கடந்து நான் கொடுக்கும் தேசத்திற்கு. ஐயோ சத்தமா சொல்லுங்க, நான் இருக்கிறதா சொல்ல சொல்றேன், நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஒரு சோர்வு, ஒரு துக்கம், ஒரு ஏதோ ஒரு இழப்பு நம்ம வாழ்க்கையில வரும்போதெல்லாம் தேவன் திரும்பவும் நமக்கு வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம சோர்வுகள், நம்முடைய இழப்புகள் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை மறக்க வைக்கிறது. நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் வரும்போது நாம் பலவீனம் அடைந்து விடுகிறோம். திரும்பவும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்வேன், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய நபர் அல்ல. எந்த இடத்துல, சர்ச்சிலையா, இங்க இருக்க வேண்டிய நபர் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோர்வில் இருக்க வேண்டிய நபர் அல்ல, இந்த இழப்புல இந்த துக்கத்துல உட்கார்ந்து இப்படி அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற நபர் நீ அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், கெட் அப் ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலையிலிருந்து நீ எழும்பு, நான் உனக்காக வைத்திருக்கிற தேசத்துக்கு நீ எழும்பு. ஹல்லேலூயா. நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். எந்த சூழ்நிலையும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாதபடி துக்கத்தில் அமிழ்ந்து விடாதிருங்கள், சோர்வில் அமிழ்ந்து விடாதிருங்கள், சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த இடம் கொடாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா நீ எழுந்து யோர்தானை கடந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தேசத்தில் போங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் சூழ்நிலைகளிலிருந்து எழும்புவேன், என் பயத்திலிருந்து எழும்புவேன், என் கவலைகளிலிருந்து எழும்புவேன், என் இழப்புகளிலிருந்து எழும்புவேன். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சூழ்நிலைகள் நமக்கு வந்து இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சேன்னு சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு நாள் சூழ்நிலைகளின் மேல கவனம் செலுத்துகிறவர் அல்ல, அவர் தான் சொன்னதின் மேல கவனம் செலுத்துகிறவர், நம்மையும் அதற்கு நேராக கவனம் செலுத்த வைக்கிறவர். ஹாலேலூயா. நீ எழும்பு, நீ எழுந்து யோர்தானை கடந்து. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த காலவேளையில தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு மோசே போயிட்டாருங்க, மோசே போயிட்டாருங்க, மோசே போயிட்டாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் தேச புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னிட்டு பார்க்காதிருங்கள். கடந்து வந்த பாதையில் எனக்கு இருந்ததான அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ என் வாழ்க்கை மோசமாக இருக்குது. நோ, இதுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு நல்ல காலங்கள் இருந்திருக்கலாம், உண்மைதான். அதை இல்லைன்னு சொல்லலை. மோசே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு தான், உண்மைதான். ஆனால் அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கு மேலேயும் மோசே மரித்த பின்பும் இதற்கு மேலேயும் உன் சூழ்நிலை மோசமாயிடுச்சுன்னு நினச்சா கூட இதுக்கு மேலே நான் உனக்கு வச்சிருக்கிறதான அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமான, அதான் சொன்னேன், இதுவரலும் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் இதுக்கு முன்பாக உங்கள் எதிர்காலத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல யோசுவா உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள். யோர்தான் என்பது ஒரு பெரிய ஆறு, யோர்தான் நதின்னு சொல்லியிருக்கு. அது வந்து பயங்கரமா அந்த தண்ணி போயிட்டு இருக்குமா, கரை உரண்டு போகுமா, பிடிச்சு நிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, எதிர்நீச்சல் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ யோர்தான கடந்துதான் ஆகணும். ஆனா நீ யோர்தான கடக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரா தங்கினார்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ யோர்தானை கடந்து போகும் பலன் உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறதான காரியங்கள் சுதந்திரிக்க போகிறோம். ஆனால் சில யோர்தானை, யோர்தானா என்ன, சவால்கள், பயம், எப்படி இந்த பிரச்சனையை கடந்து போவேன், எப்படி இந்த கஷ்டத்தை கடந்து போவேன், எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வருவேன், என்னவாகும், ஏதுவாகும் என் நிலைமை. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கடந்து போகும் முன்னே, யோர்தான கடந்து போகும் முன்னே அவங்க அங்கே ஒரு ஸ்டே பண்ணுறாங்க, ஒரு தங்குறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் உண்டு. ஆமென். எலியாவுக்கே இருந்துச்சு. சில நேரங்களில் நாம் அமைதியானா பைபிள் படிக்காமல்ல, ஜெபிக்காமல்ல, ஊழியத்தில் நம்ம அமைதியா. ஹல்லேலூயா. அது அமைதியின் நேரம் வெறுமையின் நேரம் அல்ல, அமைதியின் நேரம் பலன் பெறுகிற நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் நேரம் அது வந்து உங்களுக்கு ஒன்றுமே நடக்காதில்ல, அந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து இன்னும் உங்களை முன்னோக்கி பலப்படுத்துகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யோர்தானை அவர்கள் கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்பா. வேகமாக நம்ம வாழ்க்கையில் சிலதெல்லாம் நம்ம நினைக்கிறோம்,
இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் இது நடக்கணும் அது நடக்கணும் பாருங்க மாசம் போயிட்டே இருக்குது வருஷம் போயிட்டே இருக்குது அது போயிட்டே இருக்கு இது போயிட்டே இருக்குது இது நடக்கல அது நடக்கல ஆண்டவர் சொல்றாரு வெயிட் பண்ணு யோர்தானை நீ கடக்கணும்னா நீ என்ன பண்ணணும் இப்ப இருக்கிற பலன் போதாது உன் பலனை ஸ்திரப்படுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம ஜபத்தின் மேல நம்பிக்கை வச்சு இருந்துடக்கூடாது தேவனுடைய கிருபையின் மேல நம்பிக்கை வையுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் நமக்காக செய்த அவருடைய செயல்களின் மேல நம்பிக்கை வையுங்க ராத்தங்கினார்கள் ராத்தங்கினார்கள் மூன்றாம் வசனம் ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் இங்க யோர்தான கடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை எல்லாம் கொஞ்சம் ஆயத்தப்படுத்துறாங்க இங்க யோசுவாவின் மூலமாக தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா ஆசாரியர்களும் யோர்தான கடந்துதான் ஆகணும் தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் புத்திரரும் யோர்தான கடந்து தான் ஆக வேண்டும் ஆசாரியர்கள் கடக்கிறதுக்கு அவங்க கிட்ட உடன்படிக்கை பெட்டி இருக்குது அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு நீ உட்கார்ந்துடாத அவங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு அவங்க பிரயாணப்படுவதை நீ கண்ட உடனே இருக்குது அந்த வார்த்தை கண்ட உடனே நீயும் உன் இடத்திலிருந்து எழும்பு ஹல்லேலூயா பார்க்க வேண்டியது நாம் அவங்க எழும்பியாச்சா நம்மளும் எழும்பிடணும் பிரயாணம் கிளம்பிருச்சா நம்மளும் கிளம்பிடணும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாமும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எழும்புவோம் என்றால் எல்லாரும் யோர்தான கடந்துடலாம் ஹல்லேலூயா இல்லைன்னா நாம் அவங்கள இவங்களையும் பார்த்து ஆடா என்னடா இவங்க இந்த பிரச்சனையில வந்துட்டாங்க இவங்க நல்லாயிட்டாங்க ஐயோ நாம இப்படியே அவர்கள் உடன்படிக்கைய பெட்டியை சுமந்துட்டு அவங்க எழுந்துட்டாங்க நாமும் அவர்களை ஃபாலோ பண்ணுவோமாக ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்றார் நாலாம் வசனத்துல உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும் இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் ஆண்டவர் சொல்றாரு நீ செங்கடல கடந்திருக்கலாம் நீ எதையோ பார்த்திருக்கலாம் அதான் ஆண்டவர் வந்து புதிய புதிய வழியில நம்மை நடத்துகிறவர் ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா நடத்துதலுக்காகவும் ஆண்டவருக்கு மனதார நாம் நன்றி சொல்லுகிறோம் ஆனா திரும்பவும் அப்படித்தான் நடத்துவார்னு நினைக்காதீங்க ஆண்டவர் சொல்றார் இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை இதற்கு முன்னே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீ உன் வாழ்க்கையில நீ பார்த்தது இல்லை ஹல்லேலூயா ஒரு புதிய அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கை முழுசும் ஆண்டவர் புதுசு புதுசா காரியங்களை செய்ய போகிறார் ஹல்லேலூயா இப்படிதான் செய்வார் அப்படின்னு நீங்க ஒரு 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 வட்டத்துக்குள்ள ஆண்டவரை நீங்க அடைக்க முடியாது இப்படிதான் நடக்கும் கூட்டம் ஊழியம் அப்படி இப்படி நம்ம ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துடக்கூடாது தேவனே நீர் புதிய வழியில் எங்களை நடத்த விரும்பினால் அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை ஹல்லேலூயா 6 வசனம் பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் ஹல்லேலூயா அன்னைக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களை வழி நடத்துறதற்கு ஆண்டவர் வச்சிருந்தது என்னன்னா உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு நீங்க நடந்து போங்கள்
ஜனங்களும் அத பின்பாக வரட்டும் ஹல்லேலூயா எட்டாம் வசனம் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார் யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக ஹalleluya உடன்படிக்கை பெட்டி 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 அப்படினா और कने की सोल अगल टेबिड़े अगल उयर कुछ कमियाँ वो रे पकमों कोटीपांगड़ना मूडर असार नालू पेर पड़नों सुमको अड़क पेटिकना कल आंडवर को पत् कटले कलग आरोन तुर्तकोल இந்த மண்ணா வைக்கப்பட்ட பொர் பாத்திரம் இருக்கும் அப்படினா என்ன அர்த்தம்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இதெல்லாம் ஒரு ஒரு நான் இத சொல்றேன் அப்ப இத எடுத்துட்டு ஆசாரியர்கள் என்ன பண்ணுங்க யோர்தான் தண்ணீர் ஓரத்துல கரகுரண்டு ஓடிட்டு இருக்குது இத தாண்டி தான் போணும் அக்கரைக்கு போணும் இந்த யோர்தானில நீங்க என்ன பண்ணணும் தண்ணீர் ஓரத்துல போய் நீங்க வந்து என்ன பண்ணுங்க யோர்தானில நில்லுங்கள் ஹalleluya ஓடிட்டு இருக்கிறதான கரை புரண்டு போய் கொண்டிருக்கிற யோர்தானில நில்லுங்கள் எங்க சமபூமியிலே நிக்க முடியல எங்க நிக்கிறது ஆண்டவர் சொல்றார் நீ உடன்படிக்கை பெட்டி உன்னோட இருந்தா கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இருந்தால் கரை புரண்டு உனக்கு எதிராக போராட்டங்கள் பிரச்சனைகள் உன்னையே அடிச்சிட்டு போற மாதிரி வந்தாலும் நீ பயப்பட தேவையில்ல கர்த்தருடைய வார்த்தைய பிடிச்சிருக்கிறதுனால யோர்தான் உன்னை அழிக்க முடியாது யோர்தான் உன்னை அடிச்சிட்டு போக முடியாது வசனத்தை பிடிச்சுக்கோங்க தேவனுடைய வார்த்தை என்னோட இருக்கிறது இந்த யோர்தான்ல நான் அடிச்சிட்டு போக மாட்டேன் யோர்தான் எனக்காக பிளந்து வழிவிடும் ஹalleluya 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 யோர்தானில் நில்லுங்கள் யோர்தான்ல நில்லுங்க பயப்படாதீங்க ஐயோ என்ன ஆகும் எப்படி ஆகும் ஒண்ணும் ஆகாது கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கும்போது ஒரு சேதமும் விசுவாசிக்கிறீங்களா ஹalleluya ஹalleluya யோர்தானில் நில்லுங்கள் ஒரு புது அனுபவம் ஆமென் ஆண்டவர் சொல்லும்போதெல்லாம் நில்லு நில்லு செங்கடலுக்கு முன்னாடி ஆண்டவர் அத தான் சொன்னார் இந்த ஜனங்கள் எல்லாம் நாங்க செத்துருவோம் ஒண்ணா தண்ணி எங்களை கொல்லும் இல்லைனா பின்னாடி வருகிற பார்வோனின் சேனை எங்களை கொன்றோம் நாங்க சாகரத்துக்கா இப்படி எங்களை இழுத்துட்டு வந்தீங்க ஆண்டவர் சொல்றார் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் ஹalleluya இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஹalleluya ஹalleluya நில்லு அப்படினு இங்க சொல்லும்போது விசுவாசத்தோடு கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு மனசுல வச்சி செங்கடலுக்கு முன்பாக நில்லு பின்னாடி பார்வோன் சேனை வந்தாலும் நில்லு ஹalleluya பயந்தராத ஓடிராத முடங்கிராத தைரியமா நில்லு ஹalleluya ஹalleluya ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சோர்ந்து போனா ஒன்னும் செய்ய முடியாதுங்க சோர்ந்து போகிற நேரத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தையினால் திடப்படுவோமாக ஹalleluya யோர்தான் உங்களை அழிக்க முடியாது யோர்தானில் நில்லுங்கள் ஆமென் ஹalleluya பத்தாம் வசனம் பின்பு யோசுவா
ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இங்க சொல்றாரு உங்களுக்கு வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாடி போகும்போது அடையாளம் ரெண்டு அடையாளம் ஒன்று நான் உங்களோட இருக்கிறேங்கிறது அடையாளம் ரெண்டாவது உங்க எதிரிகளை எல்லாம் இந்த கானானியர் கிர்காசியர் எபூசியர் எமோரியர் என்னென்னலாம் இருக்குதோ அவங்களெல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக பதினொன்றாம் வசனம் இதோ சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டியை நமக்கு முன்னாடி அனுப்புறதுக்கு ரெண்டு அடையாளம் ரெண்டு காரியம் என்னன்னா ஒன்று ஒரு காரியம் உங்களுக்கு சேஃப்டியா நான் இருக்கிறேன் ஆமே ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதன் அடையாளம் இந்த உடன்படிக்கை பெட்டி வசனம் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது ஒரு அடையாளம் என்னன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது இரண்டாவது அடையாளம் என்னன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நம்ம முன்னாடி போக விடாதீங்க உடன்படிக்கை பெட்டி உங்க முன்னாடி போகட்டும் தேவனுடைய வார்த்தை உங்கள் முன்பாக கடந்து செல்லட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா இந்த பிரச்சனை இந்த வியாதி இந்த கஷ்டம் அது உங்கள் முன்னாடி இப்போ நீங்கள் நினைக்க அது உங்கள் முன்னாடி போயிட்டுருக்குது அதுக்கு பதிலாக தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார் ஹல்லேலூயா அவர் தடைகளை நீக்குவார் வாசலால் உட்பிரவேசிப்பார் என்னையும் நடத்தி செல்லுவார் ஹல்லேலூயா தீயையும் தண்ணீரையும் நான் கடப்பேன் செழிப்பான இடத்தில் கர்த்தர் என்னை கொண்டு போய் விடுவார் ஹல்லேலூயா நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல புரளாதுன்னு சொல்லியிருக்கிறார் அக்னியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார் அதனால இந்த வியாதி என்னை அழிக்க முடியாது அதற்காக நன்றி இதுதான் உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போறது வசனத்தை மனசுல இருந்தாதானே நமக்கு அதை சொல்ல முடியும் ஆமென் அப்ப பெட்டி முன்னாடி போச்சுன்னா வெற்றி நமக்கு முன்பாக உண்டு ஹல்லேலூயா வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் வெற்றி நமக்கு உண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோர்தானை பார்க்காத பெட்டியை பாரு யோர்தானை பார்க்காதீங்க உடன்படிக்கை பெட்டியின் மேல கவனம் செலுத்து ஹல்லேலூயா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க முன்னாடி யோர்தான் இருக்குது ஆண்டவர் அதை பார்க்காத உனக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போறாங்க பாரு அந்த பெட்டியை பார்த்துட்டே போ ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையின் மேல கவனம் வையுங்கள் உங்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் அதை பூரணப்படுத்துகிறவருமாகிய இயேசுவை நோக்கி உங்கள் ஓட்டத்தில் ஓடுங்கள் ஹல்லேலூயா பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்லுது வசனம் உங்கள் கவனம் எதின் மேலே யோர்தானின் மேலா தேவனுடைய வார்த்தையின் மேலா ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு யோர்தானில் போய் தைரியமா நில்லு கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் நிலைநிறுத்தும் நீங்கள் யோர்தானில் நீங்கள் நடந்தாலும் அது உங்களை அடித்து கொண்டு போகாது நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தைரியமாக நில்லுங்க உங்கள் யோர்தானில் நில்லுங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா நீங்கள் நிற்கலாம் அது உங்களை மூழ்கடிக்க முடியாது
உங்களை அடித்து கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையின் மேல கவனம் செலுத்துங்கள். என்ன நடந்துச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை நீங்க பார்த்து போனீங்கன்னா 13 வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர், மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல், ஓடாமல் குவியலாக நிற்கும் என்றான், ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, செங்கடல் வந்து ரெண்டாக பிளந்து ஒரு ரோடு மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பார்க்கலன்னு சொன்னார் இல்ல, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் செங்கடலை பிளக்கும் போது ரெண்டு பக்கமும் இவங்க அதுக்குள்ள நடந்து போறாங்க, நடந்து போறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த 20 ரோடு இல்ல, ஆண்டவர் பிளந்த பாதை. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கிலோமீட்டர் கணக்கு இருக்குமா அகலம். அப்பதானே ஒரு ராத்திரியில அத்தனை லட்சம் ஜனங்களும் ஒரே ராத்திரியில கடந்து போக முடியும். ஆமே. அப்படி ஆண்டவர் பிளந்து ரெண்டு பக்கமும் செங்கடல். ஆனா யோர்தான் எப்படி நிக்க போகுதுன்னு சொல்றாரு, யோர்தானின் தண்ணீர் அதுவும் பிரியதான் போகுது, ஆனா வர தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே குவியலா இப்படி ஏறிட்டு இருக்க போகுது. ஆனா இதுக்கு முன்னாடி பிரிஞ்ச தண்ணி அது போய் சேர்ந்துரும். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமா இந்த தண்ணி அப்படியே நிக்க போகுது, இந்த தண்ணி அப்படியே ஓடிற போகுது. ஹல்லேலூயா. 15 வசனத்தை வாசிப்போம். 15 வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். யோர்தான் பாருங்க, அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். அதுல வந்து அவங்க வந்து காலை வச்சா அது அடிச்சுட்டு போயிரும், அவ்வளவு மோசமான ஒரு ஒரு சூழல். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள், கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே. நம்ம வெறும் வார்த்தை இல்ல, நம்ம விசுவாசத்துல நம்ம அதை அபியாசப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்ய வேண்டும். அவர் காயங்களால நான் சுகமானேன்னா சுகமானேன் தான். ஹல்லேலூயா. 16 வசனம், மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது, ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி விடுகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று, பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள், அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை, ஆவியானவருடைய நடத்துதல். அதை பிடிச்சிட்டிங்கன்னா யோர்தானில் நீங்கள் தைரியமாக கால் வைக்கலாம். யோர்தான் உங்களுக்காக பிளக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு எரேமியா 12:5, நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? அதாவது மனுஷங்க, கால் ஆட்கள்னா என்ன, மனுஷங்க, மனுஷங்களோடையே சேர்ந்து ஓட முடியலன்னா குதிரை ஓடும்போது அதோட அந்த வேகத்துக்கு நீ எப்படி ஈடு கொடுத்து ஓடுவ? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினாய். சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ, ஐயோ எனக்கு சமாதானம் இல்லை, ஐயோ எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு அடைக்கலம் வேணும், எனக்கு ஒரு அடைக்கலம் வேணும்னு நீ தேடினால், யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த வசனம் எதுக்குன்னா அதை பாரு, யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்யணும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன கஷ்டத்துக்கே மனசு விட்டுறது, சின்ன சின்ன வியாதிக்கே அப்படியே நம்ம வந்து அப்படியே பதறி அடித்து
பயத்திலேயே நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்துறது சின்ன சின்ன காரியத்திலேயே நாம முடங்கிட்டோம்னா குதிரையோட எப்படி சேர்ந்து ஓடுவேன் நல்லா இருக்கிற சூழ்நிலையிலேயே நீ ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பலனை நீ உணராவிட்டால் ஹல்லேலூயா யோர்தான் மாதிரி வரும்போது சவால்கள் வரும்போது என்ன செய்வாய் அதுக்கு என்ன செய்யணும் உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கோங்க ஹல்லேலூயா இந்த வார்த்தை இருக்குது அந்த கேள்விக்கு பதில் என்ன யோர்தான் பிரவாகித்து வரும்போது நாம் என்ன செய்யணுமா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் பைபிளை கையில் வச்சிருக்கிறது இல்லை பைபிளை மனசில் வச்சிருக்கணும் பைபிளை மனசுலன்னா விசுவாசத்தில் வைத்திருக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவங்கவங்க நம்ம யோர்தானை கடந்து தான் ஆகணும் யோர்தானை கடக்கணும்னா உடன்படிக்கை பெட்டியை பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க அதை பிடிச்சுக்கோங்க அதில் நம்பிக்கை வைங்க யோர்தான் அப்படி ஆயிரும் இப்படி என்னைய கொண்டு போயிடும் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருவை துரத்தி விடுவார் என்பதையும் அடையாளமாக இந்த வசனம் உங்கள் முன்பாக செல்லட்டும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லேலூயா